Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான நவரசா சீரீஸ்ல இருந்து ப்ராஜெக்ட் அக்னி அப்படின்ற ஷார்ட் பிலிமை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட் பிலிமை டைரக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் நரேன். இந்த சீரீஸோட முதல் ரெண்டு எபிசோட நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், அது பார்க்காதவங்க பாருங்க. இப்ப மூணாவது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனை அரவிந்த காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா அவரோட கன்ல புல்லட்டை லோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றாருன்னா கேமரா வச்சு அது முன்னாடி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே சயின்ஸ் மட்டும்தான் எல்லாமே, அதுதான் என்ன இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அறிவியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் எனக்கு இருக்கு. பிசிக்கலா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ஆனா மென்டலா என்னால எதுவுமே சொல்ல முடியல. நான் மறக்கணும்னு நினைச்ச எல்லா விஷயமும் என்னோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதை என்னால தாங்க முடியல, என்னால சத்தியமா தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கேமராவை பார்த்து. இந்த இடத்துல கட் பண்ணி நமக்கு சில சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இவர் பீச்ல உட்காந்து இருக்காரு, அப்ப ஒய்ஃபும் குழந்தையும் வந்து பீச்ல விளையாடிட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் அமைதியா இருக்காரு அப்படின்றதுக்காக வைஃப் என்ன பண்றாங்கன்னா குழந்தைய விளையாட வச்சுட்டு பக்கத்துல வராங்க. என்ன நீயும் எங்க கூட சேர்ந்து விளையாட வேண்டியதானன்றாங்க. இவர் அமைதியாவே இருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்ப பாரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புன்னு அதை பத்தி மட்டும்தான் நினைக்கிற, எங்க கூட நீ டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவரும் அப்படிலாம் இல்ல அப்படின்னு பக்கத்துல வராரு. என்னோட மைண்ட் வேணா வேலை விஷயத்துல இருக்கும், ஆனா என்னோட ஆட்டு எப்பவுமே ஓம் பின்னாடி மட்டும்தான் இருக்கும், ஓ நினைப்பா மட்டும்தான் இருக்கும் அப்படின்றாரு. அவங்களும் சிரிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. இவரும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அரவிந்த் அவரோட ஃப்ரெண்டு பிரசன்னாக்கு கால் பண்றாரு. பிரசன்னா ஒரு சயின்டிஸ்டா தான் இருப்பாரு, ஒரு முக்கியமான பொறுப்புலயும் இருக்காரு. இப்ப என்ன விஷயம் கேட்கும் போது அரவிந்த் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும், நீ உடனே என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்றாரு. நீ காரணம் இல்லாம என்ன வீட்டுக்கு வர சொல்ல மாட்டேன், ஏதோ முக்கியமான விஷயம் தான் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, ஆனா நான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரப்போறேன், வர என்ன ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு நீ கனவுல கூட யோசிக்க முடியாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன், அதனால நம்பிக்கையோட வா அப்படின்ற மாதிரி அரவிந்த் சொல்றாரு. இவங்க பேசிக்கிறது நடுவுல ஃபேமிலி கூட அரவிந்த் சந்தோஷமா இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி பிரசன்னாவும் சொல்லிடுறாரு. இப்ப அரவிந்தோட வீட்டுக்கு பிரசன்னா வந்துடுறாரு. உள்ள நுழைஞ்சவர் என்ன கேக்குறாருன்னா உன்னோட பையன் எங்க, உன்னோட ஒய்ஃபு காணுமே அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ரெண்டு பேருமே வெளியே போயிருக்காங்க, நான் தான் வெளியே போனா நல்லதுன்னு அவங்கள அனுப்பிச்சு விட்டேன், நம்ம ரெண்டு பேருமே தனியா பேசினாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி காஃபி எல்லாம் ரெடி பண்றாரு. இப்ப ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பிரசன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ என் கூட சேர்ந்திருந்தனா எனக்கு சீனியரா இருந்திருப்ப, ஆனா நடக்கவே இல்லை இப்ப கேக்குற அப்படின்னும் போது இல்ல நம்ம ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் அதை பத்தி ஆராய்ச்சி செய்யறோம், நடக்கலன்னா அதை அப்படியே விட்டுறோம், இந்த இடத்துலதான் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு பண்றோம் எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்னு, சரி உனக்கு ஜோஷியம் எல்லாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. என்ன விளையாடுறியா, எதுக்காக இப்ப சம்பந்தமே இல்லாம ஜோஷியத்தை பத்தி கேக்குற அப்படின்னு, நீ இந்த ஜோஷியம் சொல்றவங்களெல்லாம் கவனிச்சிருக்கியா, நமக்கு நல்லது நடக்கிறதுக்கும் கெட்டது நடக்கிறதுக்கும் கிரகத்தை வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு, இதெல்லாம் நீ எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, உன்னோட 15 நிமிஷத்துல 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இந்த கதை சொல்றதுக்காக என்ன அவ்வளவு தூரத்துல இருந்து வர வச்ச அப்படின்னு பிரசன்னா கோவப்படுறாரு. அதே சமயம் என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே ஃபேன் ஃபிக்ஷன் தான், நீ நாலனோட பெரிய ஃபேன் எனக்கு தெரியும், அதுக்காக ஃபேன் ஃபிக்ஷன் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதுன்றாரு. மனுஷன் நிலாவுக்கு போகவே இல்ல, ஸ்டான்லி குப்ரிக் தான் ஏரியா 51ல க்ரூ மெம்பரை வச்சு ஒரு வீடியோ எடுத்தாரு, அந்த வீடியோவை பார்த்து தான் எல்லாருமே நிலாக்கு போயிட்டதா நம்பிட்டு இருக்கோம், இதுக்கு பேர் தான் ஃபேன் ஃபிக்ஷன், நான் சொல்றது ஃபேன் ஃபிக்ஷன் கிடையாது, நான் சொல்றத முதல்ல முழுசா கேளு அப்படின்றாரு. நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன், நீ சுத்தி வளைச்சு எதுவும் சொல்லாத, நேரடியா சொல்லு. எனக்கு புரியல இன்னும் பேச ஆரம்பிக்கிறார். இப்பயும்
அரவிந்த் கண்ணை மூடிட்டு தான் இருக்காரு. இப்ப முழிக்கிறாரு. என்ன பார்த்ததை நினைச்சு ஷாக் ஆயிட்டியா? நீ முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, உன்கிட்ட டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு அவரும் சரக்கடிக்கிறாரு. கொஞ்சம் கூல் ஆயிடுறாரு. மொத்தத்துல நம்ம ஒரு இடத்துலயும் நம்ம எண்ணங்கள் ஒரு இடத்துலயும் இருக்கு. மாயன் கேலண்டர் பொய் இல்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஏன் நம்மளோட எண்ணங்கள் உலகம் அழிய ஆரம்பிச்சிருக்க கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன். ஒரு உலகம் அழியுது அப்படின்றது ஒரே நாள்லாம் நடக்காது, பல நூறு வருஷங்கள் ஆகும். அதே மாதிரி அழிஞ்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியுமா அப்படின்னு யோசிச்சேன். அதனால்தான் போறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணேன். அந்த இடத்துக்கு டிரிப்டிங் பண்றது தான் என்னோட எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பிரசன்னா கேட்கிறாரு. வா வாங்கிட்ட காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவரோட ரூம்க்கு கூட்டு போறாரு. அங்க கைரேகெல்லாம் வைக்கிறாரு. இப்ப ரூம் டோரும் ஓபன் ஆயிருது. உள்ள ஒரு பெரிய மிஷின் இருக்கு. இந்த மிஷினை பயன்படுத்தி தான் நான் சப்கான்சியஸ் வேர்ல்டுக்குள்ள டிரிப்ட் ஆனேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் என்னால இன்னும் கூட நம்ப முடியல அப்படின்னு பிரசன்னா சொல்றாரு. அங்க ஒரு விஷயத்தையும் பாப்பாரு. இது என்னன்னு கேக்குறாரு. அதுதான் இதுக்கான மொத்த சோர்ஸும் அப்படின்னு சொன்ன. அப்படியா அப்படின்ற மாதிரி பிரசன்னா கேட்டுட்டு, சரி நீ உள்ள போய் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஒன்னு நமக்கும் விஷுவலா காட்டுறாங்க. இவர் சிஸ்டத்துல சில வேலையெல்லாம் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல போய் படுத்துறாரு. அவரோட அசிஸ்டன்ட் தான் தலையில மாற்ற ஒரு விஷயத்த அவருக்கு மாட்டி விடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அரவிந்த் முழிச்சிடுறாரு. இப்ப பிரசன்ட்ல அரவிந்த் பிரசன்னா கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஒரு 10 minutes தான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள நான் வாழ்ந்தது என்னோட மொத்த வாழ்க்கையை நான் திரும்பி வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மொத்த வாழ்க்கையோனா எனக்கு சுத்தமா புரியல அப்படின்றாரு. மொத்த வாழ்க்கையும் நான் சொல்றது எனக்கு பிடிக்காத விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள்னு எல்லாத்தையும் திரும்ப ஒரு வாட்டி வாழ்ந்துட்டேன் அப்படின்றாரு. இதை கேட்கிற பிரசன்னா ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த டிரிப்டிங்னால ஒரு டெக்னிக்கல் கிளிச் ஏற்பட்டிருக்கு. நானும் முழிச்சேன். முழிச்சு என்னோட அசிஸ்டன்ட்டை தேடலான்னா அவன் அங்கே இல்லவே இல்லை. எங்கே போனான்னு யோசிச்சுட்டு என்னோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக கீழே இறங்கி வந்தேன். என்னோட ஒய்ஃபை கூப்பிட்றான், அவன் வரவே இல்லை. அப்போ தான் வீட்டை செக் பண்ண, வீட்டில் எல்லாமே மாறி இருக்கு. எனக்கு கல்யாணமே ஆகல, எனக்கு குழந்தையே கிடையாது. ஃபோட்டோவில் நான் மட்டும்தான் இருக்கேன். என்னால் பூர்ணமும் குழந்தையும் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் நமக்கு ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்ணுறாங்க. அவர் கேமரா வச்சு பேசினார் பார்த்தீங்களா, இந்த விஷயத்தை பற்றி தான் பேசியிருப்பாரு. அதே மாதிரி பிரசன்னாவை வர சொல்லும் போது கூட ஒய்ஃப்லாம் இருந்தாங்களே அது எப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலாக அவர் திரும்பி எல்லாத்தையும் பார்த்தன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அப்படிதான் ஒய்ஃபையும் பையனையும் பார்த்துருப்பாரு. இந்த இடத்துல வரும்போது அவங்க இல்லாமல் போயிருக்காங்க. காரணம் அதில் ஏற்பட்ட கிளிச் தான். நம்ம கீழே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த பண்ணியே, அது எப்படி உன்னால பண்ண முடிஞ்சது அப்படின்னு பிரசன்னா கேட்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டுல எதை கண்ட்ரோல் பண்ணனால என்னால முடியும், அதுக்கு வேண்டியது நான் நல்லா யோசிக்கணும். அந்த விஷயத்த நான் நினைச்சேன்னா அது நடக்க தான் செய்யும், ஆனா இதுல ரிஸ்கும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் பண்ணி பார்த்த ஒண்ணு நமக்கு காட்டுறாங்க. கார் இருக்கு பாத்தீங்களா, அதை அந்தரத்துல மிதக்க வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப பிரசன்னா கிட்ட அரவிந்த் என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு கொடுத்த 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, நான் உன்னை ரொம்ப நம்புறேன், எனக்காக நீ ஒரு விஷயத்த பண்ணணும். இந்தா இந்த சூட் கேஸை புடி, இந்த சூட் கேஸ்ல சில இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை இங்க வச்சு நீ பார்க்காத, கார்ல போகும்போது பாரு அப்படின்னு கொடுத்துடுறாரு. இப்ப பிரசன்னா என்ன சொல்றாருன்னா, நீயும் என் கூட வா, எந்த வேலைனாலும் நம்ம சேர்ந்தே செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு இங்க வேலை இருக்கு, நீ தான் இந்த வேலையை முடிக்கணும், தயவு செஞ்சு இந்த வேலையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி அவர் அனுப்புறாரு. இப்ப பிரசன்னாவும் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. போற வழியில தான் அந்த சூட் கேஸை ஓபன் பண்றாரு. அதுல ஒரு லெட்டர் மாதிரி எழுதியிருக்காரு, அதுல இன்னும் சில இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இப்ப பிரசன்னால இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் விஷுவலா காட்டுறாங்க. அரவிந்த பொறுத்த வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு, அவரோட பேர் கல்கி அப்படின்றது தான். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை அவர் தான் முதல்ல ட்ரையல் பண்ணுவாரு. அந்த ட்ரையல் பண்ணும்போது அவர் உட்கார்றாரு, எதிர அவரை மாதிரியே இன்னொருத்தனை அவரால் வர வைக்க முடியுது. இந்த விஷயத்த அரவிந்தும் கவனிக்கிறாரு. இப்ப அரவிந்த் வேற ஒரு விஷயத்தையும் கவனிக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல குட்டை மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல தண்ணியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அந்தரத்துல மிதக்க வைக்கிறாரு. இதை பார்த்தோன்னா அரவிந்துக்கு லைட்டா பயம் வரும். இப்ப கல்கி என்ன யோசிக்கிறான்னா, அதே மாதிரி மிஷினை நம்மளும் ரெடி பண்ணும், அதுக்கு இவர்கிட்ட இருந்து சில டேட்டாவெல்லாம் திருடணும் அப்படின்னு ட்ரை பண்றான். இந்த விஷயத்தை அரவிந்த் பார்த்துருவாரு. முதல்ல போன் அனுப்பிடுறாரு. அவனுக்கு தெரியாம முக்கியமா ஒரு சோர்ஸை வச்சிருப்பாரு. அந்த சோர்ஸை தான் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இதை யார்கிட்ட ஒப்படைக்கணும், அந்த கல்கியை எப்படி தடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீ கவனிச்சுக்கோ. என்னால கண்டிப்பா வாழ முடியாது, என்னோட ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டா, அதே மாதிரி நான் பெரிய தப்பம் பண்ணிட்டேன், இந்த விஷயத்தை நீ தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு எழுதியிருப்பாரு அதுல. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கன் எடுத்து சுட வர்றாரு. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா அடிக்கிறாங்க அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல அப்பதான் பிரசன்னா வர்றாரு. பிரசன்னா ஒய்ஃபை தான் கூட்டு வருவாரு. இப்ப பிரசன்னா ஒய்ஃப் என்ன கேக்குறாங்கன்னா, எங்க பூர்ணா குழந்தைங்க அப்படின்ற மாதிரி அரவிந்த் கிட்ட கேக்குறாங்க. அரவிந்த் எதுவுமே பேச மாட்டாரு. அதே மாதிரி பிரசன்னாவும் அங்க இருக்கிற கன்னெல்லாம் கவனிக்கிறாரு, சரக்கடிச்சிருக்கிறதையும் கவனிக்கிறாரு. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அரவிந்தால எதுவுமே பேச முடியல. இப்பதான் கார்ல போயிட்டு இருக்க பிரசன்னாவை நமக்கு காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அந்த பிரசன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பிரசன்னாவே கிடையாது, அவர் கல்கி தான், அந்த அசிஸ்டன்ட் தான். இப்ப அந்த சோர்ஸ் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இதுக்கப்புறம் அவன் புது மிஷின் கிரியேட் பண்ணிடுவான். ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த இடத்துல அரவிந்த் ஷாக் ஆகிறாரு. இதோட நமக்கு படத்தை முடிச்சிருவாங்க. நவரசால இருக்க 9 எபிசோட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட் இதுதான். உங்களுக்கு இந்த எபிசோட் எவ்வளவு பிடிச்சது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.